பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமேன். ஆரம்பம் செய்வோமாக. மகா இரக்கமுள்ள பரமபிதாவே, பாவத்தில் விழுந்து ஆக்கினைக்கு பாத்திராக்கிறங்களுக்கு தேவர் இறங்கி பாவ நிருபத்தில் எங்களை ரட்சித்து உம்மோடு ஒப்புரவும்படி நம்முடைய சொந்த குமரனும் பாராமல் எல்லோருக்காக அவரை பாடல்களுக்கு மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தீர். நாங்கள் அவருடைய சிலுவையின் திருச்சியை மனதிலே வைத்து அதன் திவ்ய பலத்தினாலே எங்கள் பாவங்களை உணர்ந்து இருதயம் கரைந்துருகவும் எங்கள் இரட்சகர் உண்டுபட்டின குறையற்ற நிதியை பிடித்து கொண்டு ஊக்கமாய் அன்பு கொண்டே வரவும் பர்சாவை கொண்டு எங்களை ஏற்பட்டுள்ள பிதாவே ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாய் பாமாலை 56 பாடுவோம். பாமாலை எண் 56, அறுப்பிருக்கும் போல மகிழ்ந்து பாடுங்கள் என்ற பாமாலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். எல்லா காலத்திலோ தோத்தரி என்னோடு கூட கத்தரை மகிமை படுத்துங்கள். நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்த மகிமை உண்டாவதாக.
பிரியமானவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும், நமக்குள் உண்மை இல்லை, நம்முடைய பாவங்களை இறக்கிவிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அணிந்தமும் நீங்க சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவதற்கு நாங்கள் தகுந்தவர்கள் அல்லர், உம்முடைய கூலிக்காரருள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். நாம் முழங்கால் படிட்டு நம்முடைய பொதுவான பாவ அறிக்கையை அறிக்கை செய்வோமாக. தயவும் இரக்கமுள்ள கடவுளே, நாங்கள் துர்க்குணத்திலே உருவாகி பாவிகளாய் பிறந்து எங்கள் சிந்தையிலும் வார்த்தையிலும் செய்கையிலும் பெரும் பாவிகள் என்று ஒப்புக்கொள்கிறோம். எங்கள் நடத்தின்படி நீர் எங்களுக்கு சரி கட்டுவீரானால் நாங்களுடைய கோபத்திற்கும் தண்டனைக்கும் உட்படுவோம். ஆகிலும் கடவுளே, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து நாங்கள் மெய் விசுவாசத்திலும் நல் நடக்கையிலும் நிலைத்திருந்து உம்மை சேவிக்கும்படி சகலவிதமான துராசாபாசையும் நீக்கி எங்கள் மனதை உமது பரிசுத்த ஆவியினால் சுத்திகரித்தருளும். பிதாவாகிய கடவுளே, உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு இறங்கும் தயவாய் எங்களுக்கு துணை செய்தருளும். குமாரனாகிய கடவுளே, உம்முடைய ஜனமாகி எங்களுக்கு இறங்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எங்களுக்கு இறங்கும் சகல சத்தியத்திற்குள்ளும் தயவாய் எங்களை நடத்தி அருளும். ஆமேன். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் அவன் தன் தீய வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறார். கடவுள் தமது ஒரே பேரான குமாரனில் விசுவாசமாக இருக்கிறவன் அவனும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தந்திரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய திருப்பெயரை எழுந்து நின்று துதிப்போமாக. நாட்களின் ஐந்தாம் ஞாயிறாகிய இன்றைய தினத்தில் மாறி மாறி வாசிக்கப்பட வேண்டிய சங்கீதம் 45. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாக எழுதுகிறனுடைய எழுத்தானே. எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசுவதிக்கிறார். சௌரியவானே, முது மகிமையும் முது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டி கொண்டு சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடக்கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் முது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறிவாரும். முது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். என்ன சதலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். தந்தத்தினால் செய்த அரண்மனைகளிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலம் சந்தனம் லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தி இருக்கிறதா இருக்கிறது. உமது நாயகிக்குள்ளே அரசரின் குமார்த்திகளும் உண்டு. ராஜஸ்திரீ ஓப்பிரின் தங்கும் அணிந்தவளாய் உமது வலது பாசத்தில் நிற்கிறார். குமார்த்தியை கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்போது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர். ஆகையால் அவரை பணிந்து கொள். தீரு குமாரத்தை காணிக்கை கொண்டு வருவாள். ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயை பாடி வணங்குவார்கள்.
ராஜகுமார்த்தி உள்ளாக பரிபூர்ண மகிமையுள்ளவள். அவள் உடை பொற்சரிகையாயிருக்கிறது. சித்திர தையலாடி தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கணிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். முது பிதாக்களுக்கு பதிலாக முது குமாரர் இருப்பார்கள். அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். கடைசி வசனம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். உமது நாமத்தை எல்லா தலைவர்களிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் சதா காலங்களும் துதிப்பார்கள். ஆமென். ஆண்டவே உங்களோடு இருப்பாராக. நாம் எல்லோரும் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. வல்லமையுள்ள கடவுளே, நித்திய பிதாவே, உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் கன்னி மரியாள் இடத்தில் உபவித்து மனிதனாக பிறக்க கிருபை கூர்ந்த எங்கள் இரக்கமுள்ள பிதாவே, பாவத்தில் உற்பத்தியாகி பிறந்த நாங்கள் உம்முடைய அளவற்ற கிருபையினால் பரிசுத்த ஆவியை கொண்டு மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டு நாளுக்கு நாள் பரிசுத்த ஜீவியத்தில் வளரவும் நித்திய பாக்கியம் அடையவும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. உபவாச நாட்களின் ஐந்தாம் ஞாயிறாகிய இன்றைய தினம் வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்டுள்ள பழைய ஏற்பாட்டு பகுதி எண்ணாகமம் 21 வசனங்கள் 4-9 வரை. எண்ணாகமம் 21 வசனங்கள் 4-9 வரை. பழைய ஏற்பாட்டில் பக்கம் 198. அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கழித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம், சர்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான் என்றார். வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி வாசித்தாயிற்று. உபவாச நாட்களின் ஐந்தாம் ஞாயிறாகிய இன்று வாசிக்கும்படியாக தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட நிருப பாடம், அது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7 வசனங்கள் 24-27 முடிய. இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறிப்போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்று முடிய இரட்சிக்க வல்லவராயுமாய் இருக்கிறார்.
பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார் என்றார் என்பவைகளே. கடவுளின் வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்களே பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, நாம் உலக திருச்சபை மக்களோடு இணைந்தவர்களாய் நம்முடைய விட்டுவிடுகையும் விசுவாச பிரமாணத்தையும் அறிக்கை செய்வோமாக. நான் பிசாசியும் அவன் செய்கை எல்லாவற்றையும் அவன் ஆடம்பரம் எல்லாவற்றையும் விட்டுவிடுகிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளத்தில் உற்பவித்து பிறந்து பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்து பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பாரசத்தில் விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார் என்பதை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்தவையும் பரிசுத்தான ஐக்கியத்தையும் பாவ மன்னிப்பையும் சரீர உயிர்த்தெழுதலையும் நித்திய ஜீவனையும் விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாகவும். அருளுரைக்கு ஆரம்பமாகவும் கீர்த்தனை 83 பாடுவோம். கீர்த்தனை 83. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாம் என்ற கீர்த்தனை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். திருநாமம்
பெற்றவராம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. நாம் தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி மன்றாடுவோம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் தாயும் தந்தையுமாகிய அன்பு நிறைந்த கடவுளே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த ஓய்வு நாளிலும் கூட உம்முடைய திருப்பாதத்திலே அமர்ந்து உம்மை துதிக்க ஆராதிக்க உம்முடைய திரு வார்த்தையை தியானிக்க ஆண்டவரே எங்களை ஒன்று கூட்டியிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தை என்கின்ற ஆகாரத்தினாலே எங்களை நிறைவாய் போஷித்து வழிநடத்தி அருள வேண்டுமாய். எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் கடவுளே, ஆமேன். உபவாச நாட்களின் ஐந்தாம் ஞாயிறாகிய இன்றைய நாளிலே நாம் படித்து சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி பகுதி, அது லூக்கா நற்செய்தி நூல் 1 வசனங்கள் 26 தொடங்கி 38 முடிய நாம் படிக்க கேட்போம். லூக்கா நற்செய்தி நூல் 1 வசனங்கள் 26 தொடங்கி 38 முடிய. 6 காப்ரியேல் என்னும் தூதன் கலிலேயாவிலுள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான் என்றார் என்பதே ஆமே. இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நற்செய்தி பகுதியானது, பயப்படாதே என்கின்ற அந்த வார்த்தையை கொண்டு நம்மை தேற்றுகிறதாய் இருக்கிறது. பயப்படாதே, பயம் மனித வாழ்வில் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறது. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். உம் குரல் ஒளியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான். ஆதியாகமம் 3:9-10 நாம் அதை பார்க்கிறோம். யாக்கோபு ஏசாவை குறித்து பயம். ஆதியாகமம் 32:6-8 நாம் பார்க்கிறோம்.
மோசேவுக்கு பார்வோனை பார்த்து பயம். யாக்கோபு 2:14 நாம் பார்க்கிறோம். சீடர்களுக்கு அலைகளை பார்த்து பயம், காற்றை பார்த்து பயம். ஒருவேளை ஆண்டவர் உடன் இருப்பதை மறந்து நாங்கள் அமிழ்ந்து போகிறோமே என்று ஆண்டவரிடம் போய் கதறுகின்ற நிகழ்ச்சியை நாம் அங்கே பார்க்கிறோம். மத்திய 8:24-26 முடிய நாம் அங்கே காண முடிகிறது. நாம் வாழ்கின்ற இன்றைய சூழலும் கூட ஒரு பயம் நிறைந்த ஒரு சூழலாக இருக்கிறது. பெருந்தொற்று எங்கே பார்த்தாலும் நாம் நம் முகங்களை மூடிக்கொண்டு வாழுகின்ற ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதற்கு மேலாக ஒரு இரண்டாவது அலை வருகிறது, அது வேகமாக பரவுகிறது என்கின்ற மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பயம், அச்சம் ஒரு புறம். இப்படி ஒவ்வொரு நாளும் பயத்தோடு வாழுகின்ற ஒரு சூழ்நிலை. மரியாளும் இறை தூதர் வாழ்த்தை கேட்டு அஞ்சினார். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தார். தேவ தூதர் மரியாளை பார்த்து, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று மரியாளை பார்த்து இறை தூதர் சொல்லுகின்ற வார்த்தை, பயப்படாதே நீ கடவுளிடத்தில் கிருபை பெற்றாய் என்று அந்த வார்த்தையை அங்கே தேவ தூதர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். மரியாளினுடைய 3 பண்புகளை நாம் இந்த பகுதியில் காண முடிகிறது. முதலாவது, மரியாளினுடைய அமைதியான வாழ்வு. மரியாளின் அமைதியான ஒரு வாழ்வு. மார்ச் மாதம் 25 இயேசுவின் பிறப்பு முன் அறிவிக்கப்பட்ட நிகழ்ச்சியை திருச்சபையை நினைவு கூறுகின்ற ஒரு நிகழ்வாக நாம் பார்க்கிறோம். கடவுளுடைய தூதர் மரியாவிடம் சென்று, அவர் கருவுற்று ஒரு மகவை பெறுவார் என அறிவிக்கிறார். திருமண ஒப்பந்தம் ஆகியிருந்தும் கணவரோடு கூடி வாழாத மரியாள், திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண், திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த சூழ்நிலையில் ஒரு இளம் பெண்ணுக்குரிய எல்லா பண்புகளும் அவருக்கும் இருந்திருக்கும். திருமணம் ஒப்பந்தமாகி இருக்கக்கூடிய நிலையில் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு திட்டம் அல்லது எதிர்காலத்தை குறித்த ஒரு கனவு, ஆசை, இப்படி பல நிகழ்வுகளை தன்னுடைய மனதில் சிந்தித்திருக்கக்கூடிய ஒரு இளம் பெண். அமைதியான வாழ்வு, உடலாலும் உள்ளத்தாலும் தூய்மை பெற்ற ஒரு பெண், இறை நம்பிக்கையில் முழுமையாய் தன்னை அர்ப்பணித்த ஒரு பெண், கடவுளுக்கு நெருக்கமாய் தன் பக்தி வாழ்வை அர்ப்பணித்த ஒரு பெண். ஒருவேளை நாமும் கூட நம்முடைய வாழ்வு என்பது அமைதியான அலைகள் நிறைந்த கடலில் பயணிக்கின்ற ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஒருவேளை மரியாளும் அப்படிப்பட்ட ஒரு அமைதியின் சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில்தான் இந்த இறை தூதர் மரியாளை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை, பயப்படாதே கடவுளிடத்தில் நீ கிருபை பெற்றாய் என்று அங்கே சொல்லுகின்ற வார்த்தை. கடவுளுடைய இறை திட்டத்தை நிறைவேற்றுவதின் கருவியாய் இங்கே மரியாளை அங்கே ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்ற ஒரு நிகழ்வாயும் நாம் இங்கே பார்க்கிறோம். இரண்டாவதாக, மரியாளினுடைய சவாலான வாழ்வு. மரியாளுக்கும் யோசேப்புக்கும் சொல்லப்பட்ட இரகசிய செய்தியினால் உலக வரலாற்றையே மாற்றி வருகின்ற பெரும் பயணம் ஒன்று ஆரம்பமாகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இன்று உலகையே உலுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை வன்முறைகளும் அரங்கேற்றப்படுவதை நாம் காணுகின்றோம். அவமானம் என்னும் அசிங்கமான வார்த்தை கன்னி கர்ப்பவதியானால் இதை அன்றும் இன்றும் உலகம் ஏற்க ஆயத்தமில்லை.
அகதி வாழ்வு. கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு நெடும் பயணம். ஒரு இளம் வயதில் திருமணம் ஒப்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கடவுளுடைய அழைப்புக்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு பெண்ணாய் தன்னுடைய அந்த கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற தன்னுடைய பயணத்தை தொடங்குகின்ற ஒரு நிகழ்வை நாம் இங்கே பார்க்கிறோம். தங்குவதற்கு இடமில்லா பிரச்சனை. விடுதியில் அவளுக்கு இடம் கிடைக்கவில்லை. வறுமை நிலை ஒரு பக்கம். பிள்ளையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருக்க காண்பீர்கள் என்கின்ற இறைவாக்கு. சிறுவர் உயிர் அச்சுறுத்தலும் பாதுகாப்பற்ற நிலையும் மத்தேயு ஆசிரியர் தெளிவாக இங்கே எடுத்துரைப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பல உயிர்களை குடிக்க துடிக்கும் தலைவர் ஏரோது ஒரு புறம், இவைகளுக்கு மத்தியிலே சவாலான அந்த பணியை நிறைவேற்ற தன்னை முழுமையாய் ஆண்டவருடைய திருவுளத்திற்கு ஒப்படைக்கின்ற ஒரு நிகழ்வை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக மரியாளின் அர்ப்பணம், அர்ப்பணிப்பின் வாழ்வு. அர்ப்பணிப்பின் வாழ்வு. இயேசு உன்னத கடவுளுடைய மகன் எனப்படுவார் என்ற செய்தி வான தூதரால் முன்னுரைக்கப்படுகிறது. ஆனால் நடந்தது இயேசுவை அன்னை மரியாள் காதுபடவே இழிவாகவும் குறையாகவும் பேசினார்கள். ஆனால் மரியாள் தனது விசுவாசத்தை சிறிதும் இழக்கவில்லை. எவ்வளவு ஏளனங்கள் வந்தாலும், எவ்வளவு அசிங்கமான நிகழ்வுகள் நடந்தாலும், அந்த சமூகம் அந்த பெண்ணை குறித்து எப்படி பேசினாலும், அவர் அதை குறித்து கலங்காமல் தான் விசுவாசத்தை ஆண்டவரிடம் உறுதிப்படுத்தினால் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. யாரிலே தான் நம்பிக்கை வைத்திருந்தோமோ அவரே சிலுவையில் அறையப்பட்டு தனது உயிருக்காக துடித்து கொண்டிருந்த போதிலும், இறுதியாக இறந்த போதிலும், மரியாள் தனது நம்பிக்கையை இழக்காமல் கடவுளின் வார்த்தை நிறைவேறும் என்று உறுதியாக நம்பி காத்திருக்கின்ற ஒரு பெண்ணாய் நாம் பார்க்கின்றோம். ஒன்றும் இல்லாமையிலிருந்த இந்த உலகத்தை படைத்த கடவுள், இறந்தவருக்கு உயிர் கொடுத்த கடவுள், ஆற்றால் அனைத்தும் நடக்கும் என்ற மரியாளினுடைய அந்த நம்பிக்கை, அதனால்தான் விசுவாசத்தின் தாயாக உயர்ந்து நிற்கிறாள். தனது பிறப்பு முதல் வாழ்வின் கடைசி மூச்சு வரை கடவுள் மட்டில் அன்னை மரியாள் வைத்திருந்த விசுவாசம், அர்ப்பணம், இவைகளை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. இப்படி கடவுளுடைய திருவுளத்திற்காகவே தன் வாழ்வை முழுமையாய் அர்ப்பணித்த ஒரு பெண்மணி, மனுகுலத்தின் மீட்புக்காக தன்னை முழுமையாய் அர்ப்பணித்த ஒரு பெண்மணியாக நாம் அங்கே காணுகின்றோம். நாம் படிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது, சீனாய் பாலை நிலை பகுதியில் குணமாக்கும் தெய்வம் ஒன்று வழிபடப்பட்டது. நன்றி அறிதலாக வெண்கல பாம்புகள் செய்து உயர்த்தப்பட்டன. எருசலேம் கோயிலும் வெண்கல பாம்பு நினைவு சின்னமாக வைக்கப்பட்டது. 2 ராஜாக்கள் 18:4 நாம் அதை பார்க்க முடிகிறது. பாம்பை பார்த்து ஒருவர் எப்படி குணம் பெற முடியும் என்ற கேள்வியும் அங்கே எழுகிறது. இதற்கு பதில், அந்த பாம்பு சாவுக்கு காரணமாக இருந்ததோ அதே பாம்பை வாழ்வின் அடையாளமாக கடவுள் மாற்றக்கூடியவர் என்பது இங்கே வலியுறுத்தி காட்டப்படுகிறது. கடவுள் எதையும் தன்னுடைய மீட்பு செயலுக்கு கருவியாக பயன்படுத்த வல்லவர் என்பதுதான் இந்த மையப்பொருள். பெண்களுக்குள்ளே நீ ஆசி பெற்றவள் என்று சொல்லி ஏழ்மை நிலையில் இருந்த மரியாளை ஆண்டவர் அழைக்கின்றார்.
மீட்பு செயலுக்காக கருவியாக மரியாளை அங்கே பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. இப்பகுதி இயேசுவை முன் உணர்த்துகின்ற ஒரு பகுதியாகவும் நாம் அதை பார்க்கிறோம். பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். இயேசு வந்தபோதுதான் இந்த வெங்கல பாம்பின் அடையாள பொருள் நமக்கு புரிந்தது. அவ்வாறே மெல்கிசேதேக்கின் குருத்துவத்தை புரிந்து கொள்ள இயேசுவின் பலி வாழ்வு இங்கே தேவைப்பட்டது. நாம் படிக்க கேட்ட நிருப பகுதியிலும் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஒரே பலியாய் ஆண்டவர் தன்னை அர்ப்பணிக்கிறார். சிலுவையிலே மானுடத்தின் மீட்புக்காக தன்னை சிலுவை பரியந்தம் தாழ்த்தி ஒப்படைக்கின்றார். கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றி தன்னுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற ஆண்டவரை நாம் அங்கே பார்க்கிறோம். ஒன்றுமில்லாத மரியாள் கடவுளுடைய திருவுளம் நிறைவேறவே தன் வாழ்வையே முழுமையாய் அர்ப்பணித்ததை நாம் காண முடிகிறது. அதே வண்ணமாய் ஆண்டவரும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றவே தன்னை சிலுவை பரியந்தம் ஒப்படைத்ததை நாம் பார்க்கிறோம். உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே கடவுளிடம் தன்னை ஒப்படைப்பதைப் போல நாமும் கூட நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்காக ஆண்டவருடைய திருவுளத்திற்காக நம்மை ஒப்படைப்போம். ஆண்டவருடைய திருவுளத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வையும் கூட ஆண்டவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். தன்னுடைய மீட்பின் செயலுக்கு கருவியாக பயன்படுத்தியது போலவே நம்முடைய வாழ்வையும் கூட அவருடைய மீட்பின் கருவியாக பயன்படுத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்மை ஒப்படைப்போம். மரியாள் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்ததைப் போல ஆண்டவர் தன்னுடைய தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற தன்னை அர்ப்பணித்ததைப் போல நம்முடைய வாழ்வையும் நாம் அர்ப்பணிப்போம். எப்படி விசுவாசத்தின் தாயாக ஆண்டவர் மீது முழு நம்பிக்கையோடு அர்ப்பணித்தாரோ அப்படி நாமும் ஆண்டவருக்காக நம்மை ஒப்படைப்போம். கடவுள் நம்முடைய வாழ்வையும் ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த டெந்து நாட்களிலே ஆண்டவரிடம் நம்மை அர்ப்பணித்து வாழ்வோம். கடவுளுடைய ஆசியை நிறைவாய் பெறுவோம். கடவுள் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஜபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் தாயும் தந்தையுமாகிய அன்பு நிறைந்த கடவுளே, இந்த நாளுக்காக இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, திருமணம் ஒப்பந்தமாகியிருந்த சூழலிலும் அவருடைய வாழ்வை உண்மை நிலையை பக்தி வாழ்வை கொண்டு கடவுள் மீது கொண்ட அர்ப்பணிப்பின் வாழ்வை கொண்டு உமது திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற திருப்பணியிலே கருவியாய் பயன்படுத்திய மரியாளை போல ஆண்டவரே எங்களையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். விசுவாசத்தின் தாய் என்ற அந்த நிலைக்கு உயர்த்தப்பட்ட மரியாள் கடவுளுடைய திருவுளம் மட்டுமே நிறைவேற வேண்டும் என்று தன்னுடைய அர்ப்பணிப்பின் வாழ்வு மட்டுமல்ல தன்னுடைய வாழ்விலே வந்த அநேக இடர்பாடுகள் கஷ்டங்கள் துயரங்கள் பாடுகள் தொந்தரவுகள் பிரச்சனைகள் ஏளனங்கள் எல்லாவற்றையும் சகித்து ஆண்டவருக்காக என்னை மட்டுமல்ல என் வாழ்வை முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்த அந்த மரியாளினுடைய வாழ்வை போலவே எங்களுடைய வாழ்விலும் வருகின்ற சோதனைக்கு மத்தியிலும் நாங்கள் இன்னும் அதிகமாய் ஆண்டவரை விசுவாசித்து நாங்கள் உம்முடைய திருவுளத்தை மட்டுமே நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாய் இருப்பதின் கருவிகளாய் எங்களை மாற்றிட வேண்டுமாய் உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய திரு வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. வெறுமையாய் வந்து வெறுமையாய் போகாமல் உம்முடைய நிறைந்த ஆசீர்வாதங்களை பெற்று வாழ ஆண்டவர் நீர் கிருபை செய்யும். கண்ணீரோடும் வேதனையோடும் துன்பத்தோடும் பாரத்தோடும் ஏக்கத்தோடும் துயரத்தோடும் கவலையோடும் ஏமாற்றத்தோடும் ஆண்டவரே உம்முடைய திருப்பாதத்திலே கண்ணீரோடு நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ கண்ணோக்கியருளும். அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் சந்தியும். ஆண்டவரே, நாங்கள் எங்களை உம்முடைய திருவுளத்தின் நிறைவேற்றுகின்ற கருவிகளாக ஒப்படைக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இறைமகன் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் கடவுளே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக
நம்முடைய சித்தம் பரமணத்திலே செய்யப்படுது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்தரணும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றடிக்கும் முடிகளே சுவாமி. ஆமேன். பெற்றவராம் கடவுளுடைய அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவரின் வழிநடத்தலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயரிலே வாழ்த்தி வணங்குகிறேன். நம்முடைய டீக்கன்களும் உபதேசிமார்களும் கடந்த ஜனவரி மாதம் 21-22 ஆகிய தேதிகளிலே உளுந்தூர்பேட்டை திருச்சபையை சுற்றி இருக்கிற நம்முடைய கிராம திருச்சபைகளிலே அந்த மக்களை சந்தித்து ஒரு எழுப்புதலை உருவாக்கினார்கள். 2 நாளும் அங்கே அந்த பகுதிகளில் முகாமிட்டு மக்களுக்காக அவர் ஜெபிக்கவும் அவருடைய தேவைகளுக்காக ஜெபிக்கவும் அவர்கள் அந்த 2 நாளையும் பயனுள்ள விதத்திலே செலவிட்டார்கள். அதற்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இங்கே நடைபெற்ற திருப்பணிகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போலவே பிப்ரவரி மாதம் 10-11 ஆகிய தேதிகளிலே நம்முடைய வைப்பூர் பெரும்பாக்கம் பகுதிகளிலே இந்த திருப்பணி தொடர்ந்து நடைபெற்றது. அநேக பழமையான கிராம திருச்சபைகள் கண்டெடுக்கப்பட்டு அங்கே திருப்பணிகள் தொடர்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி இன்றைக்கு அங்கே வழிபாடுகள் கூட துவங்கப்பட்டிருக்கிறது. அதற்காகவும் நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். பந்துட்டி குருசேகரத்திலே இந்த பழைய ஆலயம் முற்றிலும் இடிக்கப்பட்டு அங்கே ஒரு புதிய ஜபமயம் துவக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல ஒரு அழகான புதிய ஜபமயம் கட்டப்பட்டு கடந்த மாதத்தில் அது திறக்கப்பட்டது. அதற்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். 2020 தொடக்கத்திலே நாம் நம்முடைய மிஷன் இன்ஸ்டிடியூட் மூலம் துவங்கப்பட்ட தண்டா திருப்பணி, குறிப்பாக இங்கே ஒரு பாஸ்னேஜ் கட்டப்பட வேண்டும் என்று அதற்கான முயற்சிகள் மேற்கொண்டோம். இன்றைய நாளிலே அந்த திருப்பணி மிகச் சிறப்பாய் வேகமாய் அந்த பாஸ்டேஜ் கட்டும் பணி வளர்ந்து வருகிறது. அதற்காகவும் நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய ஆற்காடு லூத்தரன் திருச்சபை கல்வராயன்மலை கரியாலூர் பகுதிகளிலே நம்முடைய விவசாய பணியிலே ஏற்கனவே 600 உயர் ரக மாங்கன்றுகளை நாம் நட்டோம். இன்றைக்கு சுமார் 3000 பாக்கு மர கன்றுகளை அங்கே நாம் நட்டிருக்கிறோம். இவர்களை இவைகள் இன்னும் 5 ஆண்டுகளிலே திருச்சபைக்கு வருமானம் தரும் ஒரு பெரிய வளர்ச்சி பணியாக இருக்கும். அது நம்முடைய திருச்சபையின் திருப்பணிகளுக்கு பெரிய உதவியாக இருக்கும். இந்த ஆண்டு பேராயர் நிதியில் இருந்து நம்முடைய விருதாச்சலம் மருத்துவமனைக்கு மற்றும் கீழ்பெண்ணாத்தூர் திருச்சபைக்கு கட்டுமான பணிக்கு, சிங்காரப்பேட்டை திருச்சபை கட்டுமான பணிக்கு, தொண்டமானத்தம் புதிய ஆலய கட்டுமான பணிக்கு, நம்முடைய நெல்லிக்குப்பத்தில் இருக்கிற ஜப ஐக்கிய மையம் ஆகியவற்றுக்கு நம்முடைய பேராயர் நிதியிலிருந்து நாம் கொடைகளை வழங்கியிருக்கிறோம். நீங்கள் அளித்த காணிக்கைகள் இந்த திருப்பணிகளுக்கெல்லாம் பெரிதும் உதவியாயிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட திருப்பணிகளுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஜப தேவைகளை நாங்கள் வேண்டி நிற்கிறோம். உங்களுடைய பொருளாலும் நீங்கள் தாங்குங்கள். குறிப்பாக தசம பாகங்களால் இத்தனை திருப்பணியை தாங்கி இன்னும் அநேக வளர்ச்சி பணிகளை திருச்சபையில் செய்வதற்கு எங்களை நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இறையாசி பெருகுவதாக. ஆமென். நமது திருச்சபை நிறை மக்கள் தங்களின் அவசர ஜப விண்ணப்பங்களையும் ஜப தேவைகளையும் 7708488169 மற்றும் 0414213299 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு ஜெபிக்கவும் இறையாசி பெறவும் அன்புடன் வேண்டுகிறோம். ஆற்காடு லுத்திரன் திருச்சபை, பேராயரின் வள்ளத்திட்டமிடல் மற்றும் மேம்பாட்டு மையம், பிஷப்ஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் வழங்கும் 3 மாத கால பயிற்சிகள், பாதுகாப்பு பணிகள், செக்யூரிட்டி சர்வீஸ், பிளம்பிங், ஒயரிங், தூய்மை பணிகள், ஹவுஸ் கீப்பிங், வாகனங்களை இயக்குதல், டிரைவிங், தோட்ட வேலை, கார்டனிங் மற்றும் இதர பொதுவான மேலாண்மை பணிகள் குறித்த அடிப்படை பயிற்சிகள் வழங்கப்படும். இதற்கான தகுதிகள் கல்வி தகுதி, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் தோல்வி, வயது வரம்பு 20-40 வயது வரை,
பயிற்சி காலம் 3 மாதங்கள். இந்த பணி வாய்ப்பு ஆண்களுக்கானது மட்டுமே. விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொள்ளவும் இது குறித்து மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ள உங்கள் சபை போதகரை தொடர்பு கொள்ளவும். விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கடைசி நாள் மார்ச் 31, 2021. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: தி டைரக்டர், ஏஎல்சி பிஷப்ஸ் ஆர்பிடிசி, திருவள்ளுவர் நகர், மெயின் ரோட், வேட்டவலம் ரோட், திருவண்ணாமலை. உங்களோடு இருப்பாராக. நாம் எல்லோரும் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. எங்கள் பரமபிதாவாகிய கடவுளே, நீர் உம்முடைய அளவில்லாத இரக்கத்தின்படி உமது திருவசனத்தை எங்களுக்கு தந்து அதை கொண்டு இவ்விடத்திலும் உமது திருச்சபையை சேர்த்து வருகிற உமது தயவுக்காக நாங்கள் உம்மை நன்றியுடன் தூத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உமது வசனத்தை நாங்கள் நன்றியுள்ள மனதோடு ஏற்றுக்கொண்டு அதன்படியே நடந்து நாளுக்கு நாள் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் அன்பிலும் விருத்தியாகி கடைசியிலே நித்தியானந்த பாக்கியம் அடையும்படி அது பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒருமைப்பாட்டிலே ஜீவித்து ஆண்டு வருகிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், ஆதி அந்தமில்லா ஏகமே கடவுளாகிய உம்மை தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. ஆண்டவே, தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்மேல் கிருபையாய் இருப்பாராக. ஆண்டவே, தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதான் கட்டளையிடு வாராக. ஆமென்.
முடிவு ஜெபம் செய்வோம். ஜெபத்திற்பாடு தெய்வ ஆசீர்வாதத்தோடே அடியார் அனுப்பும் என்ற பாடலை பாடி கலைந்து செல்வோம். ஜெபம் செய்வோம். உலகத்தின் பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டியும் இரட்சமாக இயேசு கிறிஸ்துவே, தேவரில் பாவக்கேட்டிலிருந்து எங்களை மீட்டு ரட்சிக்க சொல்லி முடியாத கஸ்தி வேதனை அகோரமான பாடுகளை பட்டு சிலுவலை உடைய ஜீவனை விட்டு மரணம் அடைந்திருந்த எங்களுக்கு உடைய சிறுத்தை வெளிப்படுத்தாய் ஸ்தோத்திரம். தேவரில் எங்கள் ரட்சிப்புண்டாக எத்தனை வருத்தமும் பிரயாசம் பட்டு என்பதை மறவாமல் அதை எப்போதும் நன்றியிலே மனதோடு தியானிக்கவும், பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கவும் எங்களுக்கு உடைய பரிசாவை கொண்டு துணை செய்தலும் இயேசுவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.